உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்கல. புருஷன் இல்லாம இருக்கேன் மேம். இவங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து அப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம். நல்லவனே கிடையாது அவ. எதுக்கு என்ன வெட்டதுக்கு ஆள் வச்சு சத்தியே பார்த்தானே எல்லாம் சத்தியம் பண்ணு. இதுக்கு மேல வேணாமா? அவன் என் மேல சத்தியம் பண்றான். வாங்க நீங்க. வணக்கம். உங்க பேருமா? அலமேல். உங்க பேரு? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நீங்க என்ன வேலை பண்றீங்க? நாங்க ஹவுஸ் கீப்பிங். நீங்கம்மா? கார்பெண்டர். சரி சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது மேடம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நடவடிக்கைலாம் சரியில்லை. படிக்கிறானா? படிப்புலாம் நிறுத்திட்டான். இப்போ வந்து ஒர்க்கிங் பண்றோம். டிரைவிங் பண்றாரா? என்ன படிச்சாரு? 9th தான் மேடம் முடிச்சான். ஏ அதுக்கப்புறம் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனோட நடவடிக்கைலாம் சில சம்பளம்லாம் சரியாக தரமாட்டான். இப்படி இருந்துட்டுச்சு. முகம் வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு அவனுக்கு. கரு அடைஞ்சிருச்சு முகம். அப்போ இவங்களை கூப்பிட்டு நான் காமிச்சேன். அவன் மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு கோயிலில் போய் கேட்டோம். இந்தமாரி அவன் முகம் இந்த மாதிரி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு. ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அவனுக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வாங்க. கோவில்லன்னா கோவிலில் போய் சாமியார்கிட்ட சாமியார்கிட்ட கேட்டோம் மேடம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க பாருங்க, கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். பார்த்தனா அவங்க சொன்னாங்க, உன் பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அவள் வந்து வசியம் பண்ணி வச்சுருக்கா, அவள் கூட்டு போகிற அளவில் இருக்குது, அதை தடுத்துருங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க. நானும் இவங்ககிட்ட வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தேன், யார் கூட பாரு பேசுகிற சொல்லு, நல்ல பொண்ணாக நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டான். இதுக்கடையில் எங்கள் பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ண பொண்ணு படிச்சிருக்காளா? ஆ, பிகாம் எம்காம் முடிச்சிருக்கா. இவனையும் எவ்வளோ கெஞ்சினேன் மேடம் படின்னு சொல்லி, இவன் படிக்க மாட்டேன்ட்டான். சரி, ஒரு பிள்ளைனுக்காக அடிக்கூடாதுன்ட்டு நானும் பேசாம விட்டுட்டேன். ஒரு பிள்ளையா இருக்கு. ஒரே பிள்ளை மேடம் எனக்கு, அடிக்க கூடாது. ஆனா இந்த 1.5 வருஷத்துல நான் அவனால நான் பட்ட கஷ்டம் தெய்வத்துக்கு கூட அடுக்காது மேடம். என்னாச்சுமா? எங்க தெருவிலேயே 4வது வீட்டுல இந்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு பிள்ளை இருக்கு. அந்த பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 10 வயசு மேடம், பையனுக்கு 9 வயசு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? அவங்க 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ண 3வது ஆளு அவனுக்கு எல்லாமே தெரியும். நாங்க கஷ்டப்படுறவங்க தான் நாங்க. அப்படி இருந்து நான் கேட்பேன், எங்கப்பா சம்பளம் அப்படின்னு கேட்பேன். ஒரு வாட்டி சொல்லுவான், அடுத்த வாரம் தரேன்னாங்க, அடுத்த மாசம் தரேன், இப்படி டேட் தள்ளி போட்டு போவான் அவன். சரி அப்படின்னு விட்டுருவேன். நானும் நம்ம பிள்ளையை நம்ம எதுவும் திட்டக்கூடாது, அவன் உண்மையை தான் பேசுகிறான் போல இருக்கு. நானும் கம்மன்னு இருந்துட்டேன். நான் நாளாக தான் இவளே எல்லா காசும் வாங்கியிருக்கான் மேடம். ஆனால் இந்த பொண்ணு தானே எங்களுக்கு தெரியல மேடம். ரொம்ப நாள் கழித்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னு கேட்டால், நான் வேலைக்கு போவேன், இவனை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இடையில. நான் நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் இரு, நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பாடு போடுறோம், உனக்கு வேறு நேரம் வேறு சரியில்லை, உனக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தால் எங்களால் தாங்க முடியாது, நீ வீட்டில் இருன்னு சொல்லி நான் அவனை வீட்டில் 1 மாதம் வச்சுருந்தேன். நான் இப்படி வச்சுருக்கும் போது நான் வேலைக்கு போவேன். காலைல 5-7 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணி ஆகிடும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவன் 2 வாட்டி வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் மேடம். ஏன்னா இவன் வெளியே வரலையே, இவன் வெளியே வரலையேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் இவளை கண்காணித்து கேட்டை தாப்பல் போட்டு வெளியே நின்றுருக்காங்க. இவன் இதை கவனிச்சுட்டு பின்பக்கம் செவரு, சின்ன செவரு, அந்த பக்கம் எகிரி குச்சி போயிட்டான். அப்படி போகையில அங்கேயும் 2 பேர் நின்று கேக்குறாங்க, ஏண்டி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர, அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை காப்பாத்தின்னு இருக்கா, நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொன்ன உங்களுக்குலாம் என்ன வந்தது அப்படின்னு கேட்டு அவங்கள அசிங்கமான ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. சாயங்காலம் நான் வந்தேன். நான் இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கவும் சரி, எப்போது முதல்ல அவன் தூங்குறான் போல இருக்குன்ட்டு நான் பாட்டுக்கு வந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வெளியே இருக்கவங்க என்னை கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க, நான் வெளியே வருவேன்ட்டு. நான் யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டேன். நான் அப்படி இருக்கும்போதும் என்னை கவனிச்சுட்டு ஒரு 7 மணி வரைக்கும் எங்கே பார்த்துருக்காங்க. நான் வெளியே வருவேன்ட்டு, நான் வரலைன்னா அவங்கள வந்து என்னை கூப்பிட்றாங்க, அலமேல் வெளியே வா அப்படின்னாங்க. என்ன விஷயம், ஏதோ சும்மா பேச கூப்பிட்றாங்கன்ட்டு வெளியே வந்தால் வான்னு இன்னொரு வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சு நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம், நீ அழுகக்கூடாது, ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்புலாம் சரியில்லை, எனக்கு அதிலெல்லாம் மனசை தேத்திக்கோ, நாங்கள் சொல்கிறத வச்சு நீ ரொம்ப அழுகக்கூடாது, நீ மனசை தேத்திக்கோ அப்படின்னாங்க. நான் அழுக மாட்டேன், சொல்லுங்கள் பரவாயில்ல, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ 2 பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி கவிதா இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து போனா. தெரியுமா அந்த பொண்ணு? எங்க வீட்டு 4வது வீடு மேடம். அது வரைக்கும் இவ பேர் கவிதா, இவ இங்க இருக்கிறான்ற உண்மையா மேடம்
எங்கள் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவ தான் இந்த தெருவில் இருக்கா, இவ தான் பழக்கம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம். உங்கள் பையனை கேட்கல, வீட்டுக்குள்ள வந்து கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களே எல்லாரும் வெளியே என்னப்பா அப்படின்னு கம்முன்னே இருந்தான் மேடம். எதுவுமே வாயே தரலே பேச மாட்டேன்றான், ஒன்றுமே எது கேட்டாலும் அப்படியே பிரம்மா பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கணும். அப்புறம் நான் போய் மகளிர் தலையிட்ட போய் சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி யாரோ கவிதாமா எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் கூப்பிட்டேன் அந்த பொண்ணு எங்கிட்ட தானே கொடுத்துன்னு இருந்தேன், அவன் மோசமான லட்சாவ நான் கூப்பிட்டு பேசுகிறேன், கூப்பிட்டு பேசினப்ப நான் தம்பி மாதிரி தான் நான் பழகிறேன், நான் தப்பான முறையில் நான் பழகலை, நான் தம்பி மாதிரி தான் பழகிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கவிதா இன்னொரு வாட்டி இந்த பொண்ணு விஷயத்தை நீ தலையிட்டினா நானே சும்மா இருக்க மாட்டேன், ஏன்னா அவள் கஷ்டப்படுற குடும்பம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவன் சின்ன பிள்ளை உன்னைய விட சின்ன வயசாவன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் தம்பி மாதிரி தான் நான் பழகிறேன்ட்டு போயிட்டா நாங்கள் அதோட விட்டுட்டோம், இவங்க பேச மாட்டாங்கன்ட்டு நான் விட்டுட்டேன். நான் உள்ளுக்குள்ளேயே இவங்க பேசிகிட்டே இருந்திருக்காங்க, ஃபோனில் பேசுறது எங்கே எங்கேயோ போகிறது போல இருக்குது இப்படியும் நடந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் கண்காணிக்க ஆரம்பித்தோம், கண்காணிக்க ஆரம்பித்தா கூட்டிகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு மேத்தா நகரில் லத்தான்ற வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தேன். ஒழிச்சு வச்சிருக்கும்போது மறுபடியும் நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், மகளிர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி என் பிள்ளை வீட்டுக்கு பத்து நாளாக வரல, நான் வெளியே தெரியக்கூடாது, நானும் எவ்வளோ போகிறேன். நீங்கள் ஃபோனில் பேசுனீங்களா அவர்கிட்ட? ஆ, ஃபோன் பண்ணால் எடுப்பான், நான் டியூட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் ஆகிடும். அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லி அழுதேன் நான், இந்த மாதிரி பத்து நாளாக வரலன்னு சொன்னேன், எனக்கே தெரியாது அவங்க அம்மாவில், அதாவது கவிதாவோட அவங்க அம்மாவே வீட்டுக்கு வர வச்சு அவங்க மறுபடியும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி, அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் மேடம் நான், அவங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணதும் தெரியாது, அவங்க பேசுனதும் எனக்கு தெரியாது, அவங்களா பேசியிருக்காங்க. பேசினப்ப இந்த மாதிரி அவளுக்கு ஒரே பையன், உன் பொண்ணு இந்த மாதிரி தப்பான இது பண்ணின்னு இருக்கா, எங்கே இருக்காங்க சொல்லு, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆமாம், அந்த லட்டான்ற வீட்டில் வச்சுருக்காங்க மேடம், இவங்க ஒரு ஜோடி, இன்னொரு ஜோடி உள்ள இருக்காங்க, அவங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நானும் இந்த மகளிர் தலைவி எல்லாத்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியாது மேடம், அவங்க யார் என்னென்ன எனக்கு தெரியாது, யார் கவிதா ஃப்ரெண்ட் தான். அப்புறம் நாங்கள் எல்லோரும் போயிட்டு கதை தட்டினா இவங்க உள்ளே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா ஏஞ்சி வாப்பா அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ட்டான், நீ வந்து தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தோம் மேடம். நாங்கள் வந்தோன்னே அப் இதுக்கடையில் அவள் பேசலை, என்ன மேடம் பேசுவா, நாங்கள் போய் நின்னோனே, நீ என்ன இங்கே வந்து கலாட்டா பண்ணுற, இரு நான் போலீஸை கூப்பிட்றேன்னு என்னை சொல்லுவாங்க மேடம். ஆகுனா பாருங்க, இதே தான் மேடம் பேசுவா, உனக்கு போலீஸை கூப்பிடுவா, போலீஸை கூப்பிடுவா இப்படியே தான் கேட்பா. சரின்னு சொல்லிட்டு என் பிள்ளை இழுத்து நான் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு சனிக்கிழமை நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கெலாம் ஃபோன் வருது மேடம், இவங்க வேலைக்கு போயிட்டாங்க சம்பளம் வாங்கணுன்ட்டு, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், ஃபோன் வருது, என்னன்னு இவன் வந்து சொல்கிறான், அம்மா உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஏன் நான் என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன், தெரியல உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு. இன்னொரு வாட்டி ஃபோன் வரட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு, அதேமாதிரி மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, எட்டுனது என்கிட்ட ஃபோனை கொடுத்தான், ஹலோன்னு, இந்த மாதிரி நான் வாங்க பேசல, நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வாங்க, நாங்கள் நம்ம எந்த தப்பு நம்ம செய்யலையுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். போனோன்னே எஸ்ஐ எங்களை கூப்பிட்டு, நீ யாருமா நாங்க, இந்த மாதிரி இந்த பையனோட அம்மா அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னாங்க, நீங்கள் தானே மேடம் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? இந்த பையன் யார்? என் பையன். இவள் வந்து என் பக்கத்தில் நிற்கிறா, யார்? கவிதான்ற. உனக்கு யார்டா வேணும்? அம்மா வேணுமா? அந்த பொண்ணு வேணுமா? அந்த பொண்ணு தான் வேணும். இவளை கேட்குறாங்க, உனக்கு யார் வேணும்? எனக்கு அவன் தான் வேணும். ஏம்மா கையெழுத்து போட்டு வெளியே போம்மா, ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க, நீங்கள் வெளியே போங்க. நான் எவ்வளோ கத்துறேன், நல்லாச்சு இது நடந்து, இது நடந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கு, 3 மாதம் ஆகுது. அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் அழுதுகிட்டே நான் வெளியே வந்துட்டேன். நான் சரி நம்ம வேறு எதனா பண்ணுவோம் அப்படின்னு வெளியே வந்தேன். என்ன எழுதுனாங்கன்னு தெரில, அதில் கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதாவது நான் அவள் வீட்டுக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு நான் வந்து வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு கத்து கத்தி நான் சாகலாம் போனேன். எங்கள் தெரிஞ்சானமே வந்து எனக்கு ஆர்த்தில் சொன்னாங்க, ஒரு அம்மான் கூப்பிடுறதே கிடையாது அன்னையில இருந்து. உங்ககிட்ட வரவே இல்ல? வரவே இல்ல மேடம். பேசல என்ன சொல்லிட்டாங்க, அவ வீட்டுக்கிட்ட நீ போக கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கினதுனால நம்ம போலீஸ் மூலியமாவே பிள்ளைய கூட்டிட்டு வருவோம்ட்டு நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். நான் வர்றதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. அதனால் இப்போ இந்த மாதம் 5ஆம் தேதி நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், மகளிர் ஸ்டேஷன் நானாக போனேன், போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொடுத்தவொடனே இவனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா அப்படின்னு, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா. அப்புறம் அவளையும் வர வச்சாங்க, அவளை பயங்கரமாக பேசினாங்க. ஆனால் நீ நல்ல பொண்ணே கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அது சின்ன வயசு, உனக்கு 37 வயசு ஆகுது, அவனுக்கு 22 வயசு ஆகுது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது, பிரிஞ்சு தான் அவங்க, நீ உங்கள் அம்மா கூட தான் போகணுன்னு என்னோட அனுப்பிச்சி வச்சாங்க. 5ஆம் தேதி நைட்டு என்னோட அமுச்சு வச்சாங்க. மறுநாள் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டாங்க மேடம்.
எப்படி மேடம் நான் ஒரு பிள்ளைய விட்டு நான் இருப்பேன் நான்? அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மேடம். அவளுக்கு எங்க கூட பேசி ஒரு வருஷம் ஆச்சு, கரெக்டா நல்லா தெளிவா பேசி ஒரு வருஷம் ஆச்சு, எதுவுமே கேக்குற கேள்வி பதிலே வரமாட்டேங்குது. அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா அப்பா பார்த்துட்டு? இப்போ ஒரு 3 மாசம் வீட்டுக்கு போயிருக்கு. அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பாங்க தெரியும்ல? தெரியுமா தம்பி, ரெண்டு சைட்லயும் மாட்டின்னு ஓய்க்கிறீங்களா? அப்புறம் அவங்க தான் நான் வேணான்னு சொல்றாங்க. சரி, இப்போது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், அந்த பொண்ணு எப்படி பழக்கம்? எங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்காங்க, நாங்கள் போகும்போது வரும்போது சும்மா பார்த்து பேசுவோம், அவ்வளோதான் மேடம். மற்றபடி எதுவும் இல்லை. இவங்க தான் நாங்கள் பேசுறது அப்பா பேச ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்ல கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பித்தோம். அவங்க ஹஸ்பண்ட் எங்கப்பா? அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சது ரொம்ப. அப்போ அம்மா சந்தேகப்பட்டது உண்மை தானே? அதுக்கப்புறம் தான் மேடம். அது எப்படிப்பா சந்தேகம் இல்லை? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னா அம்மா ஏன் சந்தேகப்படணும்? அவங்க சந்தேகப்பட்டதுனால நீங்கள் நெருங்கி பழகினீங்கன்னு சொன்னால் அது எப்படி சரி வரும்? நிஜமாவே உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு, அதனால தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் அவங்க சந்தேகப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நெருங்கி இருக்கீங்க இல்லையா? அப்போ உண்மை தானே அது? சும்மா அம்மா சொன்னதுனால நாங்கள் நெருங்கி பழகினோம் சொல்கிறது தப்பு இல்லை. சரி, அவங்க பொசிஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் நியாயமானது இல்லையா? நமக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களை பற்றி எவ்வளோ ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லபடியாக பார்க்கணும்னு எல்லாம் நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா தம்பி? அப்பா அம்மா அப்படி ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். ஊர் அறிய எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கிறது பார்க்கணும், பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இருக்கா? நியாயமான விஷயம் தானே? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? 6 மாசம் முன்னாடி ஏன் வீட்டை விட்டு வெளியேறீங்க? 10 நாளைக்கு நான் வண்டிக்கு போனா கொஞ்சம் இதுவாகும் மேடம், பெங்களூர் அந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வருது, அதனால கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வந்தேன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் கண்டிப்பா. இல்லை, நீங்கள் அந்த பொண்ணோட வீட்டில் போயிருந்தீங்களாமே, லத்தான்னு யாரோ? புரியல மேடம். யாரோ லத்தான் லேடி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறது. அவங்க எப்பயாச்சும் போய் பார்த்துட்டு வருவாங்க மேடம், அவ்வளோதான். பார்த்துருவதில் அங்கே தான் தங்குறாங்க. இல்லை மேடம், எப்பயாச்சும் தான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். இதெல்லாம் சரியாப்பா? நாங்கள் எத்தனை இடத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க? இப்போ தான் மேடம், இந்த மாதம். இல்லைங்க மேடம், மகளிர் டஸ்ட்ல போய் நான் சொல்லும் போதும் கவிதா சொல்கிறா நாங்கள் தாலி கட்டில் சும்மா தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேடம். மகளிர் டஸ்ட்ல சொன்னது உண்மை மேடம். நாங்கள் வெளியே 3 மாசம் முன்னாடி மாங்காட் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தது, அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொன்னாங்க அவங்க. அப்போயே நாங்கள் எல்லாமே இது பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் 1 மாதம் அந்த இது பண்ணியிருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் 1 மாதம் என்ன பண்ணியிருந்தாங்க? எங்ககிட்ட காசு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், தள்ளி பண்ணிக்கலான்ட்டு ஒரு இப்போதான் மேடம் பண்ண 9ஆம் தேதி. இப்போது உங்களோட உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு வந்து அவன் வேணும் மேடம், எங்கள் பிள்ளையோட தான் நாங்கள் வீட்டுக்கு போகணும், அவளோட நான் விட மாட்டேன். அவ கஷ்டம் அவளுக்கு தெரியும். கேட்டாத்தான் தெரியும். கௌதமி மேம். என்னம்மா பிரச்சனை? என்ன மேம் சொல்கிறது? இவங்க வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேம், எங்கள் வீட்டுக்காரர் பிரிஞ்சு நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு மேம். 3 வருஷமாக வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் வேலைக்கு சைனா ஐட்டம்ஸ் கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இவர் வந்து அங்கே எங்கள் வீட்டு தெருவில் இருக்காங்க. போகும்போது வரும்போது இவங்க கிட்ட உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? அவர் ஊர் சிதம்பரத்தில், இப்போ இறந்துட்டார் மேம். எப்படி இருந்தார்? அவர் வந்து உடம்பு முடியாமல் இருந்து இறந்துட்டார். அவர் கஞ்சா குடிப்பழக்கெல்லாம் அடிக்க அதிகம், அதனால் அவர் இறந்துட்டார் மேம். அதுக்கு அவர் எப்போ இருந்தாருமா? அவர் இறந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. அவர் நாங்கள் 3 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் பிரிஞ்சு. ஆனால் அத்தை மாமா எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. நாத்தனார்லேருந்து எல்லாம் அங்கே ஏதாச்சும் ஒன்றுனா போயிட்டு வருவேன், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், அவங்களுக்கே எல்லாமே தெரியும். அவங்களும் பொலிட்டிஷனுக்கு வந்து பூந்தமல்லி பொலிட்டிஷன் தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு, புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அவரும் பொண்டாட்டி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதான் மேம், அப்போ வந்து இவர் போகும்போது வரும்போது
சும்மா எதர்ச்சியாக பேசுகிற மாதிரி, இப்போ ஒரு ஏரியாவில் யாராச்சும் பார்த்தா பேச மாட்டோமா, அந்த மாதிரி பேசும்போது இவங்க வந்து நாலு பேர்கிட்ட போயிட்டு தப்பா தப்பா சொல்லிட்டு எதுக்கு என் பையன் கூட பேசுறேன்ட்டு ரோட்லேயே நான் சிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இல்லை சொல்லாது மேடம், இவ்வளோ நான் பார்த்ததே இல்லை மேடம், இவ எப்படி இருப்பாங்களேன்னு தெரியாது மேடம். எனக்கு தெரியும் மேம், வீடு இங்க, அந்த தெரியும் சொல்றதெல்லாம் பொய் மேடம். அவன் இவ பேசுனதும் எனக்கு தெரியாது, இவ பழகுனதும் எனக்கு தெரியாது, இவ இந்த தெருல இருக்கானே எனக்கு தெரியாது மேடம். மேம் வீட்டாண்ட வந்து பேசுவாங்க மேம், அங்க இருக்கவங்களை வேணா கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இவங்க வந்து நான் கடையில வேலை பார்க்கும் போது வந்து கடையாண்ட திட்டிட்டு இருந்தாங்க. எதுக்கு திட்டுறாங்க என்ன தெரியாது, அதே தெருவில்தான் கடை இருக்கு, எதுக்கு திட்டுறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது மேம். அதுக்கப்புறம் ஒரு நேரம் நான் திட்டினதுல இவங்களை பார்த்தது கூட இல்லை மேடம். கடைக்கு போகும்போது பார்த்துட்டு போவாங்க, அவங்க அப்பா பாப்பாரு, என்ன பார்த்ததே கிடையாது மேடம். நான் பார்க்கவே இல்லை, ஒரு நாள் கூட நான் அவளை பார்த்தது கிடையாது. எங்க ஓனர் வேணா கூட கால் பண்ணி கேளுங்க, ஓனர் நம்பர் எங்கிட்டலாம், அவருக்கு வேணா கால் பண்ணி கேட்டா கூட சொல்லுவாங்க. இவங்க வந்து அவங்க எங்க ஓனர் கிட்டயும் போய் பேசிருக்காங்க, அது லாஸ்ட் டைம் ஓனர் வந்து நீ வச்சுக்காதீங்க வேலைக்கு, என் பையன் கூட சுத்துது அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இவங்க எல்லார்கிட்டயும் என்னை பத்தி பேசினாங்க மேம். இதே மாதிரிதான் போல் ஸ்டேஷன் கூட என்ன பேசவே விடல மேம். வண்டி எடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க மேம். அங்க வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு வண்டி தலைகீழ கவுந்துட்டு இருக்கு சேத்துல. அன்னைக்கு நான் போல நான் வேலைக்கு போயிருந்தேன், இவங்க மறுநாள் வந்து வாசல் நின்னுகிட்டே நீ நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் என்ன பண்ண, எதுக்கு என்ன வந்து கேக்குறீங்கன்னா, இங்கேருந்து புனிதாண்டவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு புனிதாண்டக்கா அவங்க ஃபோன் பண்ணி, இங்கே வா கவிதா, அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன தெரியும் அவங்களுக்கு, இங்கே வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம், போன உடனே இவன் நல்லா இருப்பாள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க திட்டினாங்க. என்னை எதுக்கு திட்டுறீங்கன்னா, என் பையன் கூட எதுக்கிட்டு ஜோடி போட்டு நீ போன கோயிலுக்குன்னு. நான் சொன்னேன் வண்டியே தலைகீழே கவுந்திருக்கு, அப்படி நான் போயிருந்தேன் உன் பிள்ளைங்களாம் இழுத்துன்னு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க என் பிள்ளைக்கு அடிபட்டுருக்கணும், எனக்கு அடிபட்டுருக்கு, இவருக்கே காலில் அடிபட்டுருந்துச்சு மேம், அப்போ எங்களுக்கும் அடிபட்டுருக்கணும் இல்லை, இதெல்லாம் எதுக்கு புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. உனக்கு இருக்குது இருடி, உன்னை பாத்துக்கிறேன் நானு அப்படின்ட்டு இது மாதிரி பேச ஆரம்பிச்சது. உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்குல்ல? இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து அப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க மேம்? அது ஒருத்தர் தப்பா பேசினாங்கன்னா விலகி, தெருவுக்குள்ள போனனாவே அப்படிதான் மேம். நான் புருஷன் இல்லாம இருக்கேன் மேம், இவரு கூட சேர்த்து சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. விலகில போனா இந்த நியாயம் எனக்கு புரியவே மாட்டேங்கிறதுமா. ஒருத்தர் ஒன்னு தப்பா பேசுறாரு, நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரிதான் பாக்குறேன்னு நீ சொல்லி சொல்ல மேம். கவிதா புனித வீட்டுல சொல்ல, நீ நான் தம்பி மாதிரி நான் சொல்லவே இல்ல. ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அப்ப தம்பி மாதிரி பாக்கல, நான் அப்படி சொல்லவே இல்ல. தம்பி மாதிரி பாக்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடப்பாங்க? அப்ப தம்பி மாதிரி பாக்கல இல்ல மேம். அப்ப அவங்க உண்மையா தான் சந்தேகப்பட்டிருக்காங்க பேசிட்டு இருக்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் உங்களை தப்பா சொல்றாங்கன்னா அதுல இருந்து நீங்க விலகி தானே போனோம் மேம். அது எப்படி மேம், நான் பிரச்சனை ஆயிட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு இருக்காங்க, நீங்க இதே மாதிரி சொல்லி சொல்லி, அதுவும் மேம் இவரு கூட மட்டும் சேர்த்து வச்சு பேசினா பரவாயில்ல மேம், இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பழக்கம்னு சொல்லியிருக்காங்க, தெருவில் எல்லாரும் கூட நான் பழக்கமா, நான் ஒரு எப்பச்சாரின்ற மாதிரி. நான் ஒரு விஷயம் கேட்கறேன், ஒரு பொண்ணை பார்த்து அப்படி சொன்னாங்கன்னா நீ அப்படி ஆயிடுவியா? அதே தெருவில இருந்து தைரியமா ஃபேஸ் பண்ணினாதான் இந்த இது வந்து நகர்ந்து போகும். அதை விட்டுட்டு நீ அவர் அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டல. அதான் மேம் நான் பண்ண தப்பு என்னன்னா, ஒரு விஷயத்த பார்த்து அவங்க தப்பான இது சொல்றாங்கன்னா அது திரும்பி கூட பார்க்க கூடாது. அதே இடத்துல இருந்து உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அதை பார்த்துருக்கணும். அவங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க பையனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, பேரம்பேத்தி எல்லாம் எடுக்கணும் நல்லா ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ நீங்க பண்ண விஷயம் நான் தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா அவங்க அப்பா அம்மா கோணத்துல இருந்து பார்த்தா அது தப்பு, ஏன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி வரல இல்லையா. சோ அப்ப நீ அதை புரிஞ்சிட்டு நீ விலகி இருந்தியானா? சரிங்க மேடம், கேக்குறவங்க இவர ஒரு வார்த்தை கூட இவரை கேக்குறது இல்ல மேம். எப்ப பாரு என்னையே வந்து வந்து கேட்டேன், நான் தான் சொல்றேன்ல உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க, உங்க பையன் கிட்ட போய் கேளுங்கன்னா எதுவுமே சொல்ல. ஒரு நாள் வயிற்று வெள்ளே ரொம்ப துடிச்சிருந்துருக்காரு, எனக்கு ஃபோன் பண்றாரு மேம், ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுன்னு கேட்கறேன், அம்மா இல்லையா அப்பா இல்லையா, இவங்களை வந்து தப்பா கூட நான் பேசணும், அப்பா அம்மா தான் கூப்பிட்டு கேட்பேன், அம்மா இல்லையா அப்பா இல்லையான்னு கேட்டதுக்கு யாருமே இல்ல, அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க. இருங்க அதுக்கப்புறமா நான் வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு, நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க மேடம், இவங்க போன எல்லா பொலிட்டிஷன் கேட்டு பாருங்க, நான் இதுதான் இன்னைக்கு நான் பண்ணது, வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆல்ரெடி தப்பா பேசுறாங்க. இல்ல மேம், அதுக்கப்புறம் தான் மேம் இவங்க கூட நான் தப்பா இருந்துட்டேன்னு சொன்னது. ஆல்ரெடி சும்மா பேசினாலே தப்பா பேசுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு போற? வயிற்று வலின்னு சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல பேச மாட்டாங்க, என்கிட்ட பேசுவேன், யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அது என்ன, யார்ட்டையும் பேசாம உங்ககிட்ட மட்டும் பேச? இல்ல மேம்,
எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கலாம் பிடிக்காது கரெக்ட் நினைக்கிறியா கவிதா மேம் நான் வந்து பண்ணது தப்பு தான் மேம் இல்லன்னு சொல்லுங்க அப்ப என்ன அசிங்கப்பட்டு வீட்டை விட்டே தூர்த்தி இருக்காங்க மேம் என்ன மேம் பண்றது பசங்க இருக்கலாம் எத்தனை பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க சரி மேம் அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல இருக்கா மேம் நாளைக்கு உன் பையன் இந்த மாதிரி பண்ணா உனக்கு கோவம் வருமா வராதா கண்டிப்பா வரும் மேம் அதே கோவம் தான் உங்களுக்கு வந்திருக்கு அதான் மேம் நான் எவ்வளவு உங்ககிட்ட சொல்லி பாத்துட்டேன் எதா இருந்தாலும் உங்க பையன் கிட்ட பேசிங்கன்ற ஃப்ரெண்டு வீட்டுக்கு இது வேணா வேணான்னு ஒதுங்கி போய் ஃப்ரெண்டு வீட்டுல நான் போய் ஒளிஞ்சிருந்தாலும் அங்க வந்து மண்ணெல்லாம் தூவி விட்டு அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு என் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி கேளுங்க மேம் அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாங்க அந்த பையன் உங்க கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரா இல்ல மேம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இவங்க வந்தாங்க மேம் வீட்டுக்கு வந்துட்டு கதவு தட்டினாங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இங்கதான் என் ஃப்ரெண்டு இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீட்டு அட்ரஸ் இவ சொன்னா சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க எங்க அவன் கேட்டாங்க எனக்கு தெரியாது நீங்க பிரச்சனை பண்ணீங்க அசிங்கப்படுத்தினா எங்க அம்மா வீட்டை விட்டு தொட்டுட்டாங்க எனக்கு பெரியமா தான் அம்மா கிடையாது மேம் வீட்டை விட்டு என்னை தொர்த்திட்டாங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் திரும்ப எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணுறீங்கன்னு இவங்க கிட்ட கேட்டேன் சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை ஃபோன் போட்டு உடனே வரவி அப்படின்னு இவங்க தான் வர வச்சாங்க வந்த உடனே இவர் வந்த உடனே இவங்க கிட்ட கேட்டாங்க கேட்டுட்டு ஒரு ஆட்டோக்காரர் இன்னும் ரெண்டு பேர் கட்சிக்காரங்களாயிரும் அவங்களாம் வந்துட்டு நீ வந்து ஒழுங்காக நீ தெருவில் குடும்பம் பண்ணணும் அவங்க குழந்தை குட்டிங்களோட ஒழுங்காக இருக்கணும்னா ஒழுங்காக வேணான்னு எழுதி கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேணான்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தாங்க மேம் எழுதி வேணும் இல்லை நீ அவ வேற சொல்றா நீங்க உள்ள படுத்துட்டு மேடம் ரெண்டு பேரும் இதே மாதிரி சோபால ரெண்டு பேரும் ஒன்னா இவங்க பண்ணது ஒரு நாளைக்கு அப்படி பண்ணீங்க இவங்க வந்தது ஃபர்ஸ்ட் நாள் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்தோம் நாங்க வீடு பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்து அன்னைக்குதான் இவங்க வந்தாங்க இல்ல மேடம் நல்லா பொய் மேடம் மத்தபடி கூட வந்து லேடிஸ் யாரும் வர மாட்டாங்க என்ன வந்து தப்பானோ தப்பானு சொல்லிட்டு அவங்க ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டேன் நீங்க ஒரு நாலு ஆள் கூட பைக்ல வரீங்க அப்ப உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன மட்டும் இதுக்கு தப்பான வண்டிக்கு போயிருந்தப்போ இவங்க ஒரு நாள் வந்தாங்க வீட்டுல நான் உள்ள கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு இருந்தேன் வீட்டுல அப்படின்னு சொல்லி கத்துனாங்க எங்க அப்பா உட்காந்துருந்தாரு எங்க அப்பா ஏன்னு சொன்னேன் அவருக்கு ரொம்ப வயசானவர் மேம் கை காலம் நடிக்கிட்டு என்னம்மா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க பாருங்க மேடம் பேச விடுறாங்களே இவங்க பேச போனா சைலண்டா இருக்கிறல்ல மேடம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்துட்டு எங்கடி என் புள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்க பிள்ளை எங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன் உன் நம்பர்ல இருந்து போடு அப்படின்னாங்க என் நம்பர்ல நான் ஏன் போடணும் நீங்க ஃபோன் போடுங்க இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேடம் திரும்ப ஃபோன் போடு ஃபோன் போடுனாங்க அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு ரெண்டு ஆள் எட்டு வந்து வாசல்ல நிக்க வச்சுட்டு ஒரே பிரச்சனை வீட்டாண்ட இவன் வந்து நான் வண்டியில தானே இருக்கேன் எதுக்கு அங்க போய் பிரச்சனை பண்றீங்க இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு இவங்க ஃபோன் பண்ண உடனே அவர் பேசிட்டு அங்கே இரு நான் வரேன் அப்படின்றாரு நாங்க இருக்க மாட்டேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் போயிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பாக்குறேன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வாடி போலீஸ் ஸ்டேஷன் வாடி போலீஸ் ஸ்டேஷன் வாடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்து ஒரு இடத்துல வீடு வந்து காட்டு வீடு வித்துட்டோம் மேடம் இவங்க வீட்டு பக்கத்துல இந்த வீடு வித்துட்டோம் மேடம் இவங்க அசிங்கம் பண்ணதுனால கிடையாது அவங்க முன்னாடியே வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மேடம் அதெல்லாம் என்ன மேடம் எங்க வீடு நாங்க ஏன் மேடம் விக்கணும் சொல்லிட்டாரு நீங்க வந்து தப்பா நடந்துக்கிறீங்க நீங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்க வீட்டை நானே எழுதி கண்டிப்பா சொன்னேன் மேடம் கண்டிப்பா இதுக்கு தப்பா மேடம் இப்ப நான் தப்பா நடக்கிறேன் மேடம் இவங்க வழிக்கே நான் வரேன் நான் தப்பானவ யாரையும் பார்த்து நீங்க தப்பானவங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுமா இல்ல அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க நியாயம் சரிங்களா ஆனா ஒரு விஷயம் நான் சொல்வேன் உங்க கோவம் நியாயமானது நான் தப்பானவனே உங்க சொல்றேன் அவங்க மேல இருக்கவனோட ஆட்டிடியூடு மாத்தணுமா நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டியா இல்லங்க மேடம் எப்போ 9ஆம் தேதி மேம் 9ஆம் மாசம் 9ஆம் தேதி போலீஸ்ல இல்லாம போலீஸ்ல சொல்லி அனுப்பிச்சாங்க நாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ப்ரூஃப்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் இப்ப போய் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு தாலி கட்டல சும்மா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது நீங்க பேசுங்க உங்க தம்பிட்ட என்னடா சொல்ற இங்கே பாரு உனக்காக தானே இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க ஆ வரமாட்டேன்னு சொன்னா அம்மாடி கவிதா நீ கொஞ்சம் அந்த பக்கம் உட்கார புவனேஸ்வரி அந்த பையன் பக்கத்தில் வந்து
வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லியா? வரேன். வரேன்னா நீ மட்டும்தான் வரணும். நான் மட்டும்லாம் வர முடியாது. நீ மட்டும் ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது? நீ மட்டும்தான் வரணும். வந்து அவங்கள பார்த்துக்கணும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், நானா வந்து அவங்கள பார்த்துக்க முடியும்? அவங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இல்லங்க மேடம், அதெல்லாம் எதுமே பண்ணல மேம். அதெல்லாம் போய் பேசலாம் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இல்லீகல் கான்டாக்ட் தான் சொன்னாங்களே தவிர வேற எதுமே சொல்லல. ஒவ்வொரு தான் தெரியுமா ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல லாஸ்ட் எழுதி கொடுத்து வரும்போது ஆள் வச்சிருந்தாங்களே, அப்ப நீ இருந்தல்ல? ஆள் வச்சிருந்தா இல்ல, உன்னை வெளிய வச்சி கூட்டி வச்சி. போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. போய் சொல்லாத. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேக்கலாமா? வா, போய் கேக்கலாம். வா, வாங்க போய் கேக்கலாம். கத்தி எல்லாம் வச்சி நான் என்ன அவ்வளவு வெளிய வர அவ்வளவு வர எனக்கு கேவலமா நினைக்கிறேன். நீ ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் எல்லாரையும் கேளுங்க. வா, எல்லாரையும் கேக்கலாம் தான் வா. நான் கத்தி பெத்த புள்ளைய கத்தி வச்சு வெட்டவா? நாங்க வளர்த்தோன்னே. அதுக்கு முன்னாடி நாள் புடவை எடுத்து விட்டு தூக்கு போட்டு இங்கே சவி வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், வீட்டில் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க மேடம். அதுக்கு முன்னாடி நாள்லாம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நாள் அவங்க லாக் பண்ணி ஃபோட்டோஸ் இல்லை மேம். போய் சொல்கிறோம். நீ இல்லை, நீ கண்ணு. அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் போகிறேம்மா. ஃபோட்டோஸ் இருக்கு. கல்யாண சர்டிஃபிகேட் அதெல்லாம் போய் சர்டிஃபிகேட் மேடம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு என் பிள்ளை வேணும் மேடம். வயசுன்னு சொல்றாங்களா? அவங்க நம்பி நான் வந்திருக்கேன் நான். அவ இது இல்லைனாலும் அவன் என்ன வேணாலும் செய்வா மேடம். ஸ்கூல் சர்டிஃபிகேட் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மேடம். நான் உங்க பையன் 18 வயசுக்கு மேல ஆச்சுல, அவங்கள விடுங்க. அவங்க என்னவோ இருக்கட்டும். அவங்க பையனுக்கு என்ன வயசு? என் பிள்ளைக்கு 22 வயசு தான். நான் இல்லைன்னு சொல்றேன். அவனுக்கு வந்து வசியம் பண்ணி அவன் வச்சிருக்கான் மேடம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவனுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அவன் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க ஃபர்தர் இதை எடுத்துக்கிறோம். என்னமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்? இப்போதைக்கு அவன் நிறைய நல்லா பண்ணிருக்கான் மேடம். இவா அக்கா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க சரியான மனநிலையில இல்லை, அதனாலதான் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்க ஃபீல் பண்றாங்க. முடிவெடுக்க வேண்டியது நீங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. உங்க பையன் மேல நீங்க நிஜமாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னா அவனுக்கு இன்னும் பிரஷர் கொடுக்காதீங்க. இல்ல மேடம், எனக்கு என் புள்ள வேணும் மேடம். நான் பிரஷர் கொடுக்கறதால நான் இனிமே அவங்க வீட்டை நான் போக மாட்டேன். ஆஹா, அவன் என்கிட்ட மன்னிப்புலாங்க. என் வீட்டுக்கு வரணும் அவன். நான் மன்னிப்பு கேட்டாலும் நான் விட மாட்டேன். நான் என் வீட்டுக்கு வரணும். என் பிள்ளையா என் வீட்டுக்கு வரணும். இதை பாருங்கம்மா, உங்க பிள்ளை உங்க முன்னாடி உட்கார வச்சாச்சு. நீங்க பேசி பாருங்க. சட்டப்படி அவங்க புருஷ பொண்டாட்டி. நம்ம யாராலையுமே அவங்களை பிரிக்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பிரிஞ்சு போங்கன்னு சொல்லவே முடியாது. யாரு சொல்லுவோம்? நீங்களும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. தேவையில்லை
நீங்க நல்லா விசாரிக்கிறீங்களா? அவன் கல்யாணம் பண்ணிருக்கா மேடம். அந்த பொண்ண தப்பா பேச கூடாதுங்க. சாரி. அப்ப நாலு கல்யாணம் பண்ணா ஒத்துப்பீங்களா? நீங்க நாலு கல்யாணம் பண்ணாலும் ஒத்துப்பீங்களா? நாலு கல்யாணம் பண்ணாலும் நீங்க ஒத்துப்பீங்களா மேடம்? அப்ப ஒரு பிள்ளைய வச்சு வயத்துல கொட்டிக்கலாம், ஒத்துப்பலாவ? ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே அது, இந்த செகண்ட் மேரேஜ். மூணாவது மூணாவது கல்யாணம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து மேம், எங்க அத்தை பையன் வந்து சண்டை போட்டுட்டு ஸ்கூல்ல 7th படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிட்டாங்க மேம். அதுக்கப்புறமா வந்து எங்க அப்பா வந்து போலீஸ் வச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க மேம். இதான் மேம் நடந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு எடுத்தா அதுவும் புனிதாக்கா சொன்னாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட கூட கல்யாணம் கூட நடக்கல மேம். எங்க அப்பா அதான் கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு வாரத்திலயே இவர் வந்து எங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டிருந்தாங்க மேம். எங்க அம்மாவுடைய பெருமா இருக்காங்கல்ல மேம், அவங்களோட தம்பி புள்ள வந்து இப்ப என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கல அவரு மேம். அவங்க எங்க அப்பாவோட அத்தை புள்ள வந்து நான் தான் முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். இவங்களுக்குள்ள ஒரு தகராறு இதான் மேம் நடந்தது, அங்க வேற எதுவும் இல்ல மேம். புனிதாக்கு போன் பண்ணி கேளுங்க, அவங்க தான் மேம் எங்க எல்லா ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு எல்லாமே சொன்னாங்க. அவங்க போன் பண்ணி கேளுங்க மேம், சொன்னா காட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு போன் பண்ணி பாருங்க, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே சொன்னது. இவளுக்கு கல்யாணம் ஆனது எல்லாம் அவங்க தான் எனக்கு சொன்னது. எங்க வீட்டுல தான் வந்து குடுத்துல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனது, ரெண்டாவது யாரே விரும்பினது, எல்லாமே அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. நானா போய் எங்கேயுமே விரும்பின்னு இருக்கிறதா மேம் எனக்கு வேலை. கவிதா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது நீங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் நிச்சயமா உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். உங்கள்கிட்ட பேசி அந்த பையனை அப்பா அம்மாவோட போக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியும் உங்களால் பிரிஞ்சிருக்க முடியல, இது நிஜமான காதல்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு தாலி கட்டிக்கோன்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒன்றுமே முடியாது, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. வா வீட்டுக்கு போகலாம் வா. உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணணும், அவங்க எவ்வளோ இருக்குது. என்ன, நீ வா வீட்டுக்கு வா. நீ வேலைக்கு போவே, நான் வீட்டில் வந்து இருவா. வா வீட்டுக்கு வா. கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த கல்யாணம் செல்லாது, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த கல்யாணத்துக்கு. உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பாசம் இல்லையா? அம்மா அப்பா வச்சு கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? ஆ, நான் உங்ககிட்ட நான் எவ்வளோ கெஞ்சிலாம் கேட்டிருக்கேன் நான். நீ எனக்கு ஒரே பையன்டா. நீ ஒரு நைட்டு வீட்டில் இல்லைனா கூட நாங்கள் தூங்கினது இல்லைல்ல. நாங்கள் தூங்கியிருக்கோமா சொல்லு பார்க்கலாம். நீ எப்போ வரன்னு கேட்ட பார்த்துன்னு நான் நின்றுருக்கேன் நான். உங்கள் அப்பா எவ்வளோ துடி துடிச்சிருக்காரு உனக்கு தெரியலையா? உனக்கு உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு நீ ஒரு நைட்டு வீட்டுக்குள்ள தூங்கியிருக்கேன் நான். ரோட்லேயே தான் நின்றுருக்கேன் நான். உன்னை விட்டு நான் என்றைக்கு நான் பிரிஞ்சிருக்கேன்? நீயா வீட்டுக்குள்ளே வரணும்னு தான் நான் இந்த 3 மாதம் நான் பொறுத்திருந்தேன். நீ மனசு மாறி வரணும் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லு. என் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கவா? நீ வீட்டுக்குள்ள வா. அப்போ எதுக்கு என்ன வெட்டுறதுக்கு ஆள் வச்சு? சத்தியமா வெட்ட ஆள் வைக்கலடா. வைக்கல. நான் ஒரு பொண்ணை இப்போ விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிட்டேன். மறுபடியும் நீங்க அந்த பொண்ணைய பேசுறீங்க. எங்களை கேக்குறாங்க, நாங்க என்ன பண்றது? அம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்களா? ட்ரை பண்ணுவேங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு? சொல்லுங்க மேடம். எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இங்கே நம்பிக்கை இருந்ததுனால தானே வந்தீங்க. சட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் பேச முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை மயக்கி இது பண்ணியிருக்காங்க, இது சரியான உறவு கிடையாது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் பையன் ஒரு நாளைக்கு திரும்பி வருவார். அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும்.
பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. அதெல்லாம் செய்யல. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? ஒன்றரை வருஷமா நீங்க பொறுமையா இருக்கல, பொறுமையா இருக்கல. நீங்க வந்து நிறைய இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. நீங்க சீமெண்ணை ஊத்திக்கிட்டீங்களா இல்லையா? நானா ஊத்திக்கிட்டேன். தூக்குல போட பாத்தீங்க, நானா செஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயிலிங் தான், அதெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயிலிங் தான். அதையெல்லாம் விடுங்க. அவங்க இந்த உறவு சரியான உறவா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிக்கட்டும். உங்க பையன்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். இப்போ புருஷன் பொண்டாட்டியாக வந்து உட்காந்துருக்கிறது அவங்கள்ட்ட, நம்ம வந்து அவன் தப்பான பொண்ணு, அவள் அப்படி பண்ணா இப்படி பண்ணா சொன்னால் நீங்கள் அவளை மட்டும் இல்லை அவரையும் அவமானப்படுத்துறீங்க. ரெண்டு குழந்தைகள் இருக்கவளுக்கு ஏன்னா எது உண்மை எது போயின்னு நம்ம யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊர்ல யாரு வேணா என்ன வேணா பேசலாம். தெரியும் மேடம், தெரியும்ல, உண்மையில தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது சரியான உறவு இல்லைன்னா நிச்சயமா உங்க பையன் உங்கள்ட்ட திரும்பி வருவார். இல்ல அவர் வரல சொல்லிட்டா, எங்களை வந்து எவ்வளவு அவ்வளவு பையனை சீரழி எப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாமதான் இவங்களே பாக்குறேன். நான் இருக்கிறது ஐப்பந்தாங்கல்ல, அவங்க இருக்கிறது காட்டுப்போக்க. எப்ப பாருமா, நீங்க என்ன பிரஷர் குடுக்க குடுக்க என்ன ஆகும் தெரியுமா? அந்த பையனுக்கு உங்க மேல இருக்கிறது வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகும். நான் சொல்றது புரியறதா? புரியுது. இன்னும் இன்னும் உங்களை விலகி அந்த பொண்ணு பக்கத்தில் தான் போவார். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கம்மா, நான் சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ். மனசை தேத்துக்குங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் உண்மைன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும், உங்கள்கிட்ட திரும்பி வருவார். சப்போஸ் இல்லை, அது வரைக்கும் இருப்பாங்க. ஆமாம் மேடம், இது உண்மையான உறவு, அவங்களுக்குள்ள நிஜமாவே காதல்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது காலந்தான் முடிவு பண்ணும். நீங்க பயப்படுறதெல்லாம் உண்மைன்னா உங்க பையன் நிச்சயமா உங்கள்ட்ட திரும்பி வருவார். ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே ஒத்து போக முடியலன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா? இல்ல ஆமாவா இல்லையா? கரெக்டா, நம்ம எல்லாம் எல்லாம் பார்த்து கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பிரிஞ்சு போறது இல்லையா? ஆமாமா இல்லையா? அப்ப இவ்வளவு பிரச்சனையில அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது உறவு உண்மையா இல்லைன்னா நிச்சயமா அது விழுந்துடும். புவனேஸ்வரி, நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். அவன் அதை கண்டுபிடிக்கட்டும். சப்போஸ் இல்ல அவங்களுக்குள்ள உண்மையான காதல்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். நீங்க உங்க வேலைய பாருங்க. நீங்க ஃப்ரீயா விட்டாலே அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு. நீங்க மேல 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 போய் விழும்போது அவருக்கு உங்கள்ட்ட வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு அவனுக்கு புரியறது இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கம்மா. சரி, அவ மட்டும் வந்து போயிட்டு இருக்கட்டும். வெரி குட், அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். இது பாருமா, இன்னும் அவங்கள பத்தியோ அவங்க அப்பா அம்மாவை பத்தியோ நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய இது, தப்புமா? அதான் அம்மா பெர்மிஷன் இல்லாம அந்த சின்ன பையனை, 22 வயசு பையனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது ஏத்துக்க முடியாத விஷயம். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம் நிஜமாவே நீ அந்த பையனை காதலிச்சிருந்தியானா நீ என்ன செஞ்சிருக்கணும்? பொறுமையா இருந்திருக்கணும், தப்பான விஷயங்கள் பண்ணிருக்க கூடாது. ஒரு நாளைக்கு அந்த அப்பா அம்மா சம்மதத்தோட நீ ஒரு கால் கழுத்துல தாலி கட்டிருக்கணும். எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருந்த எங்க மேம், நான் பொறுமையா இருக்கிறது. நீ வந்து அந்த வீட்டுக்குள்ள போனது தப்பு. நான் அது போனது தப்புதான் மேடம். அதுதான்மா காரணமே, கோவத்தோட போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சேன். அம்மா நான் சொல்றேன்மா, ஒரு அம்மா ஒரு தாயா பையன் வீட்டுல தனியா இருக்கும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு போனானா கொதிக்கதான்மா செய்யும். இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கல மேம், நேரா வீட்டாண்ட போலீஸ் வந்து நின்றுட்டாங்க மேம். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க, நான் கிளம்பி போறேன், ஓடுறா ஓடுறான்னு கத்துறாங்க. காரணம் என்னது?
கோவம் சாதாரணமாகவே இதை பாரு, சின்ன பொண்ணு சப்போஸ் கல்யாணம் ஆகாத பொண்ணு லவ் பண்ணாலே அம்மாக்களுக்கு தாங்காது, என் பையனை வசியம் பண்ணிட்டா, என் பையனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு கொதிப்பாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ரெண்டு பசங்க இருக்குது, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? நியாயமான விஷயம் தானே அந்த கோவம். ஒரு நைட்டு கூட நாங்கள் தூங்குறதே இல்லை மேடம் வீட்டில். நாங்கள் எங்கள் பிள்ளைய விட்டுட்டு எப்போ வருவான் வருவான், நாங்கள் வீட்டு வாசலையே பார்த்து கதை வந்து எப்போ தட்டுவான்னு அந்த யோசையை கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள். அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? தப்பே கிடையாது, பாப்பா தானே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் தப்பு பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு பாருங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் தவிக்கணும், நாங்கள் அதுதான் எங்கள் தலையெழுத்து. வீட்டுக்கு வர பக்கத்தில் உட்கார வச்சுங்க, பக்கத்தில் உட்கார வச்சுங்க. ஒருத்திக்காவது நீங்க தண்டனை குத்தாதான் மேடம், அடுத்து அடுத்து ஒருத்தர் தண்டனை கொடுக்கறதுக்கு என்னது கோர்ட்டாமா? தண்டனை கொடுக்கறத சொல்றீங்க? அவமானப்படுத்திட்டீங்க, விட்டுருங்க. உள்ள போட்டுமான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க மேம். சமைச்சு போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் வரான். சரிப்பா போய் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு போய் இருந்துட்டு வா, என்ன ஆயிட போறது? இன்னைக்கு அவங்க போனா தேவையில்லாத பேச்சுதான் வரும். ஒரு நாளைக்கு போயிட்டு வரட்டுமா? ஒரு நாளைக்கு போயிருந்துட்டு அப்பா அம்மா கூட பாவம், அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வயசானவங்க சொன்ன கேளு தம்பி, ப்ளீஸ். ஒரு நாள் போயிருந்துட்டு வா, ஒரே நாள், ஜஸ்ட் ஒன் டே. இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க. பழைய யோகேஸ்வரனா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நாளைக்கு அப்பா அம்மா கூட இருந்துட்டு போயிட்டு வருவோம் மேடம். என்னைக்கு போறீங்க? நானே போயிட்டு வரேன் மேடம், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நானே போயிட்டு வரேன் மேடம். போறீங்களா? கண்டிப்பா போறேன். சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை.